ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்குமான மூணாவது T20 மேட்ச்ல பார்த்தீங்கன்னா இந்திய அணியானது 7 விக்கெட்டுக்கு 172 ரன்கள் எடுத்திருப்பாங்க. தென்னாப்பிரிக்கா அணியானது 167 ரன்கள் மட்டுமே எடுத்திருப்பாங்க. இதனால இந்திய அணியானது 7 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை அபாரமாக வீழ்த்திருக்காங்க. இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ் ரெய்னா அதிரடியாக விளையாண்டுருப்பாங்க. இவங்க 27 பாலில் 43 ரன்கள் எடுத்திருக்காங்க. 5 ஃபோர்ஸ் அடிச்சிருக்காங்க, 1 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெய்னா பவுலிங்கையும் வந்து அசத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க 3 ஓவரில் 27 ரன்கள் விட்டு கொடுத்து 1 விக்கெட்டை கைப்பற்றியிருக்காங்க. சுரேஷ் ரெய்னா பார்த்தீங்கன்னா தன்னோட 14th ஓவரில் 2 பால் வந்து போட்டிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எதிரணியில் பேட்டிங் செஞ்ச ஜோங்கர் வந்து 2 ஃபோர்ஸ் அடிச்சிருப்பாங்க. முதல் ஃபோர் அடிக்கும் போதே தோனி வந்து ரெய்னா கிட்ட லெக் சைட் பால் போடாத அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் சுரேஷ் ரெய்னா அதை காதலே வாங்காமல் லெக் சைட் மட்டுமே பால் போட்டுகிட்டே வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா இந்த மேட்ச்சில் 3 ஓவரில் 27 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் வந்து எடுத்திருப்பாங்க. இதுவே தோனி சொன்ன பேச்சு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரன்கள் வந்து இன்னும் குறைஞ்சிருக்கும். 27 ரன்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 19-18 அந்த மாதிரி ரன்கள் வந்து குறைஞ்சிருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.